ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பிடிபி. நான் பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து அகைன் வந்து ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் மார்னிங் எழுந்துட்டேன், மணி பார்த்தீங்கன்னா 7:00 கிட்ட ஆகுது. ஸோ நான் எழுந்தாச்சு, நான் ஜிம்முக்கு ரெடி ஆகிற டைம் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் யூஸ்வலாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட் ஃபிட் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா அதே ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன். நான் என்ன ட்ரிங்க் எடுத்துக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன இப்படியே உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பாருங்கள், அப்படிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஏதாவது வீடியோ நம்ம சேனலில் போய் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே ஒரு மாதிரி மூடியாக ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபுல் கிளைமேட்டே அதுவே ஒரு மாதிரி மனசு சோகமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் சும்மா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு லாக் மாதிரி எடுக்கும்போது கிளைமேட் எப்படி இருந்தது அப்படின்றத எடுத்தேன் நான். ஸோ அம்மா வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தாங்க இதை. ஸோ இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு 2 weeks கிட்டத்தட்ட இது குடிச்சிட்ருக்கேன் நான். அதனால் இது ஷேர் பண்ணிக்கலாம். புதுசாக என்னோடய ரொட்டீனில் இது வந்திருக்குன்றதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்யூனிட்டி ஜூஸ். அண்ட் இந்த கோவிட் சுச்சுவேஷனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே தேவைப்படக்கூடிய ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கபிவாவோட இம்யூன் கேர் ஜூஸ் வித் கிலாய், ஆம்லா, அஸ்வகந்தா. அண்ட் அது இல்லாமல் இன்னொரு 8 நேச்சுரல் பூஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. வந்து நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னா, இல்லை ரெண்டு வேலை குடிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நான் எப்படி குடிப்பேன்னா, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஜிம் போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் குடிச்சிருவேன். அண்ட் டின்னர் நைட் முடிப்போம்ல, அது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கபிவாவோட இம்யூன் கேர் ஜூஸ் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ இது நீங்கள் எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, இந்த கபீவாவோட இம்யூன் கேர் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 30 ml எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மூடி ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 30 ml எடுத்துகிட்டு ஒரு 100 ml ஆஃப் வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நீங்கள் ரெகுலராக வந்து நான் சொன்ன மாதிரி மார்னிங் வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் எடுத்துக்கலாம், அண்ட் நைட் வந்து ஆஃப்டர் டின்னர் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக குடிச்சிட்ருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோ போகிற போக்கில் அப்படியே உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நார்மலாக தான் இருக்கும், லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஓரளவு ஃபைனாக தான் இருக்கும். ஸோ இந்த கபிவாவோட இம்யூன் கேர் ஜூஸில் வந்து நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சும்மா லைட்டாக சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிக்க தப்பில் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 11 இம்யூனிட்டி பூஸ்டிங் ஹர்ப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. லைக் துளசி இருக்குது, கிலாய் இருக்குது, பிப்பாளி இருக்குது, அஸ்வகந்தன். அது இல்லாமல் இன்னும் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இது வந்து மேட் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், கோல்டு, அது காஃப்லாம் இருந்தது அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி மெயினாக வந்து இம்யூனிட்டிக்காக நம்ம எடுத்துக்கிறோம், அது வந்து நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரெகுலராக எடுத்தால் உங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் தெரியும். நான் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி முடிச்சேன், இன்னும் இவ்வளோ இருக்குது முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு சத்து டாக்ஸின்ஸ்னு சொல்லுவாங்களோ அதில் வெளியேற்றுறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா, இல்லை சுகர், ஃப்ளேவர், கலர்ஸு அது மாதிரி வந்து எதுவுமே அன்வான்ட் திங்ஸ் ஆட் பண்ணல. அதே மாதிரி இது வந்து வேகன் அண்ட் கீட்டோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்யூனிட்டி கேர் ஜூஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப நாள் வரணும், அப்படி குவான்டிட்டி நிறைய இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக இது வந்து ட்ரை பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்தாச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிம்முக்கு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து கொஞ்சமாக அப்படி தலையில் இட்ட பின்னிட்டு இருக்கேன். அண்ட் என் வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வருவான், அவன் கூட கொண்டாரு கேம் விளையாடுறது, அந்த வேலை இருக்குது, குழந்தையோட கொண்டாரு விளையாடுறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி நிறைய போடிச்சிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்பவும் போல கேவலப்படுத்தி வச்சிட்டேன், அதையும் கொஞ்சம் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். அது இல்லாமல் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுவேன், சைட் பை சைட் இதுதான் வேலை இருக்குது இன்றைக்கி இப்போதைக்கு. ஸோ ஒரு மொக்க என்ன சொல்கிறது, சொல்ல போனால் டெய்லி நடக்கிறது தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், நான் நடக்கிறதே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு டே இன் மை லைஃப் என் வீட்டில் என்ன பண்ணணும் அதை காமிக்க முடியும், இதுக்காகவே நான் தனியாக அதாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க இக்னோர் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ நான் வந்து வேலை என்னெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வரிசையாக காமிக்கிறேன், அதை அப்படியே கவர் பண்ணுறேன். டிவியில் ஏதாவது படம் ஏதாவது போட்டாங்கன்னா உட்காந்து அதையும் பார்த்துக்கொண்டாரு, அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாம். பார்ப்போம் என்ன பண்ணுற அப்படின்னு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் வந்து சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அன்னைக்கியான ஒரு லஞ்சாக வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியில் வந்து தொடர்ந்து ஒரு 2 படம் இருந்தது, அதை அப்படியே சேனல் மாற்றி மாற்றி பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு சன் டிவியில் பார்த்திங்கன்னா யாரடினி மோகினி படம் போட்டிருந்தாங்க, அந்த படம் எப்போ போட்டாலுமே உட்காந்து பார்த்துட்ருப்போம், நல்லாயிருக்கும் சம்பவம், அது எப்போ போட்டாலுமே பார்ப்போம். சொல்ல பர்டிகுலராக இந்த சீன் போயிட்டு இருந்தது, அதனால அப்படியே போச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலமாக அண்ணாமலை படம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த 2 படத்தையும் வந்து சைமன்டேனியஸாக உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என் தம்பி தூங்கிட்டான், கூடவே லியா குட்டியை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில், சரி அவளை காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவளும் தம்பியோடு சேர்ந்து படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தா. அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் வந்தான், ஆப்போசிட் வீட்டிலேருந்து வந்தான், அவன் கூட கொஞ்சம் நேரம் இந்த கேம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். ஸோ தம்போலான்னு நினைக்கிறேன் இந்த கேம் பேர், அந்த அப்படியே விளையாடிட்டு இருந்தேன், அப்படியே போயிடுச்சு. அதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் ஆச்சு. நீங்கள் கூட இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ்லாம் இருந்ததுன்னா
அப்படின்னா விளையாடிக்கோங்க. இந்த நேரத்தில் நல்லா டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா தாராளமாக விளையாடிக்கோங்க. நல்லா அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே போச்சு, டைமு போனது டைம் போனதே தெரியாத மாதிரி அப்படியே போச்சு. சும்மா அந்த சீட்டை மடிக்கணும், இந்த காயின் வரதை வச்சு அந்த மாதிரி சீட்டை மடிச்சுக்கிறது, அதுதான் கேமு. அந்த மாதிரி தான் போச்சு. அது மாதிரி நான் வந்து வாயில் என்னத்தையும் அசை போட்டுகிட்டே நான் உட்காந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து என் தங்கச்சி வீடியோ கிளிப்பாக எடுத்திருந்தா, சும்மா காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி நிறைய மடிக்க வேண்டியது இருந்தது இல்லையா, ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சுருந்தேன். 1 வீக் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி டைம் பாஸ் ஆகலை, சரி எடுத்து மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போர் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது. சரி எடுத்து மடிச்சலாம்னு சொல்லிட்டு அதை வேக வேகமாக மடிச்சு வச்சிட்டேன். அண்ட் யூஸ்வலாக பேண்ட்டு தனியாக இன்னஸ் தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மடிப்போம்லாம், அந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை ஷால் தனியாக, லெகின்ஸ் தனியாக, பேண்ட்டு தனியாக, டாப்ஸ் தனியாக, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து வரிசையாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் வந்து வீடியோ நான் வந்து நிறைய ஹால் வீடியோஸில் போட்டிருந்தாலும் எந்த ட்ரெஸ் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் என்னோடய ஹால் வீடியோஸ் இருக்குது நிறைய, ஒரு 60-70 ஹால் வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனலில். அதெல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக நான் எது எங்கெங்கே வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா, கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைஜாமா செட் இருந்தது, அதாவது ஆக்டிவ் வரதுக்கப்புறம் ஜிம்முக்கு போடுற ட்ரெஸ்ஸு, வீட்டில் போகிற கேஷுவல் ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. எல்லாத்தையுமே கொஞ்சம் செட்டு செட்டாக மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அதுலேயே ரொம்ப நேரம் அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி தான் போச்சு. ஓகேவா? ஸோ நீங்களும் டைம் பாஸ் ஆகலாம்னா துணி மடிக்கிறது, அப்புறம் வீட்டை பெருக்கிறது, அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ்லாம் விளையாடுங்க, அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே டைம் பாஸ் ஆகிடும். என்ன மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது வீட்டில், அதனால் கொஞ்சம் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அப்படியே டைம் பாஸ் பண்ணி அப்படியே போடுறது தான். ஓகேவா? அண்ட் வீடியோவும் நான் போடல, ஏன்னா எனக்கு வீடியோவில் கான்சன்ட்ரேஷனே இல்லை வீடியோ பண்ணும்போது. அதனால் சரி கொஞ்சம் நாள் கழிச்சு போகலாம், கொஞ்சம் கழிச்சு போகலாம்னு கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட நான் சரியாகவே வீடியோ போடல. இனிமேல் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் கொஞ்சம் என் வார்ட்ரோப்பில் கொஞ்சம் க்ளீனாக அடிக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓரளவு அப்போ இருந்த மூடுக்கு ஏதோ ஓரளவு என்னால் முடிஞ்சு தான் நான் அடிக்க வச்சிருக்கேன். பட் இன்னும் பக்காவாக கம்ப்ளீட்டாக நான் இன்னும் அடிக்க வைக்கல. நான் கிளியர் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ சீக்கிரமாக போடுறேன். ஓகேவா? ஸோ அது ஒன்று முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மகா மோசமாக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டேன் நான். ஷால் எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தது, அதெல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த இடத்துல ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணி குப்பை தொட்டியில் தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் ஒரு சில இருந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு அது அப்படியே அந்த மாதிரி தான் வந்து போச்சு. அண்ட் சைடில் வந்து என்னோடய பவர் பேங்க் வந்து நான் சார்ஜ் போட்டிருந்தேன். ஸோ இப்படி தான் போச்சு. ஓகேவா? ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் வாட்டர் கொஞ்சம் க்ளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளியர் பண்ணேன். அப்படியே நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து தொக்கு பண்ணியிருந்தாங்க வீட்டில், தக்காளி தொக்கு. ஸோ சாப்பிட்டு அப்படியே சிப்ஸ் வந்து தொட்டுட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சமாக தம்பி சாப்பிட்டுட்டு இருந்தான், என் தட்டை நான் காமிக்கல. அன்றைக்கி தக்காளி தொக்கே சாப்பிட்லாம் சொல்லிட்டு அதை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் அகைன் வந்து அந்த இம்யூன் கேர் ஜூஸ் இருக்குல்ல, அதை சாப்பிட்டு அதோட முடிச்சிட்டேன் நான். கைஸ், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, டிஎம்எல் பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்எல் அவ்வளோ பிடிக்கிறது இல்லை, மற்ற வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன வீடியோஸ் பார்க்கணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டிஎம்எலும் நான் தொடர்ந்து பண்ணுவேன், ஏன்னா நம்ம சேனல் நிறைய பேர் டிஎம்எல் விரும்புகிறவங்களும் இருக்கீங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் டிஎம்எல் ரொம்ப போடாமல் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் இருக்குது, அது கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனே வந்துடும், இன்க்ளூடிங் ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் அண்ட் டிஎம்எல் எல்லா வீடியோஸுமே வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணோன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நான். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, என்னன்னு தெரியல. ஃபாலோ பண்ணோன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா நான் அதில் உங்களுக்கு வந்து தெரிவிப்பேன். அண்ட் கம்யூனிட்டி டேப் நம்ம யூடியூப்லேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துக்கோங்க. அண்ட் வேறு தான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.